எப்படி கத்துது பாருங்களே, முட்டெல்லாம் செய்யாதுல இது. ஹாய், மனுஷங்க மாதிரி பாக்குது, ஸ்மைலி ஃபேஸா இருக்கு. பிஸ்லரி, அப்பவே பிஸ்லரி ஆட்ல பாத்திருக்கியா? பாய். இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா, நம்ம சலாலா வரும்போதே ரொம்ப மழைன்றதுனால சுத்தமாக ஒட்டகமே பார்க்க முடியல. பட் இப்படி நம்ம போகிற வழியில் இருந்துச்சு நிறைய, அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்துச்சு. கிட்ட கிட்ட சும்மா கிட்ட போ, சும்மா போ. இப்போ இந்த மலைக்கு மேலே தான் போகிறோமா? இந்த மலைக்கு மேலே போ. நாங்கள் போன இடத்துலேயே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்துட்டு பயங்கர ஃபாகாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஓரமாக நிப்பாட்டிட்டு நாங்கள் இறங்கி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எப்பவுமே இந்த கலர் தானே பார்த்துருப்போம், இப்படி ப்ரௌன் கலர் இந்த கலர். ஸோ நீங்கள் யாராச்சும் பார்த்துருக்கீங்களா தெரியல, பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கலர் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது கிரே கலர். தூரத்துலேருந்து பார்க்க அப்படியே பொம்மை குட்டி மாதிரி இருந்துச்சு. ஐயா, இது பல்லு கல்லு பல்லு பல்லு தெரியுது. இருங்க, அது பல்லு காட்டும் இப்போ. எட்டி ஓட்டோ விட்டுறதுல டைம்க்கு வந்துட்டு எல்லாரும் கேதர் ஆகிருக்கோம். ஸோ எல்லோரும் ஒன் பை ஒன்னாக வந்தாச்சு, மீட் அப் ஆயாச்சு. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்த பார்த்துட்டு உட்காந்து சாப்பிடலாம். சாப்பிட்டாச்சு லஞ்சு, சாப்பிட்டுட்டு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. எங்கள் கூட வந்த ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு கார் கீ வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து எடுக்க நிறையா போராட்டம் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்கிற ஒமானிஸ் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, செம்மையாக ஹெல்ப் பண்ணி டக்கு டக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கார்ல வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு கீ வந்து உள்ளேருந்து எடுத்தாச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எங்கே போகிறோம்னா ஐன் தபூக் பிரபுக் ரொம்ப
பட் நான் தூங்கவே இல்லைங்க, எனக்கு வந்துட்டு மனசே வரல. ஸோ வீட்டுக்காக தனியாக ட்ரைவ் பண்ணுறதுனால அந்த அண்ணாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்பாட் போகிற வரைக்கும் முழிச்சு பேசிகிட்டே வந்துட்டேன். அப்புறம் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம தூக்கம். நான் வந்து இவங்க எல்லாரையும் இறங்கி போக சொல்லிட்டு நான் காரில் படுத்து தூங்கிட்டேன். ஸோ கேமரா மட்டும் என்னோடய ஹஸ்பண்ட்டை கொடுத்து விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு வந்தது தான். ஸோ அந்த ஸ்பாட்டை வந்து நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் தான். அதுக்கப்புறம் நாங்கள் வழக்கம் போல் ஈவினிங் ஆனோடனே இளநீ கடைக்கு வந்துட்டோம். ஸோ உடம்பு சரியாமல் போனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கிறத என்ஜாய் பண்ணணும். ஏன்னா அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்க போகுது மஸ்கட்டில். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எனக்கு குரல் பயங்கரமாக மாறிடுச்சு, நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த வாழைப்பழம் இளநீர்லாம் இங்கே இருக்கிற மஸ்கட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வாங்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாக் 1 சலாலாவில் போனோம்ல, மதினாத் அட்லாண்டிஸ். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ மதினாத் அட்லாண்டிஸ் போயிட்டு சும்மா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறோம். ஸோ அவ்வளோதான் அந்த 2 டேஸ் ட்ரிப் வந்துட்டு இன்னைக்கு நைட்டோட முடியுது. ஸோ நாளைக்கு வந்து ரிட்டர்ன் டு மஸ்கட். நாளைக்கு மார்னிங் நாங்கள் சோகமாக மஸ்கட் போயிடும். இல்லை நாங்கள் எங்கன்னா ஸ்பாட் போனால் மழை வரும்ன்ட்டு இப்போ மதினாத் போய்கிட்டு இருக்கோம். ஆனா நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர்டெலாம் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அண்ட் ரூட்டுமே வந்து வேறு ரூட்டில் இருக்குது. பட் இந்த மெயின் வந்து போர்டு இருக்குது, பட் லைட் இல்லை. ஆனால் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, மழையும் இப்போ பெஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்க, ஆக்சுவலி இங்கே மழையே பெய்யல. இந்த இடத்துல ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. ஜஸ்ட் ஃபியூ மீட்டர்ஸ் கூட கிடையாது, ஒரு 2 ஸ்டெப் தான் டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும். அங்கே மழை பெஞ்சிட்ருக்கு, இங்கே மழை பெய்யல. ஸோ நாங்கள் ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ எப்படி இருந்துச்சு அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரீஅசம்பிள் பண்ணுறாங்க போல். ஸோ எல்லாமே வந்து கழட்டிட்டு ஸோ திருப்பி ஏதோ ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நாளைக்கு மார்னிங் நம்ம ஊருக்கு போகும்போது பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு போய்கிட்டு இருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலு. ஸோ வரும்போது தான் எடுக்கலாம், இப்போயாச்சும் எடுக்கலாமேனு சொல்லிட்டு எடுத்தேன். ஹாய், ஸோ நான் வ்ளாக் எடுத்திருந்தேன், மறந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், வேகமாக டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஹோட்டல் வாங்கல தான் பிளான் பண்ணோம். நான் ஹோட்டல் சம்மர் ரஷ், அதனால தான் நாங்கள் பிளான் பண்ணி இங்கே சமைக்க ஆரம்பித்தது. பட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, எல்லா ஹோட்டலும் சம்மர் ரஷ் ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா பூரி சன்னா அப்படி சம பிஸியாக போயிடுச்சு. எல்லாருமே சேர்ந்துதான் வேலை பார்த்தோம். நான் சாப்பிட்டுட்டேன், மீதி இப்போ எல்லாம் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரூம்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம், திங்ஸ்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கணும்ல. ஸோ வந்துட்டு ரூமுக்கு வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தா என்னோட க்யூட் விட்டுக்கார் என்னத்தம்மா பண்ணியிருக்காரு பாருங்க, இது எவ்வளோ க்யூட்டாக அழகாக, அதுவும் அந்த டிசைன் தெரிகிற மாதிரிலாம் மடிச்சு எவ்வளோ பக்காவாக இப்படியே வச்சு அடுக்கி இருந்திருக்காரு. எனக்கு தெரியவே இல்லை, இப்போ நான் ரூம் வந்தால் பார்த்தேன். ஏன்னா மார்னிங் வந்து போட்டு போனது அப்படியே ஒரு மெஸ்ஸாக இருந்துச்சு. அவசரமாக சும்மா கிளம்புறதே கஷ்டம், இதில் நம்ம இப்போ குக்கும் பண்ணிட்டு கிளம்புறதுனால கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, இப்போ நம்ம கடைக்கடை எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். ஹாய், குட் மார்னிங். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆச்சு. நான் 6:30 தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு கொஞ்சம் லைட்டாக ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்லாம் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் ட்ரிப், ஸோ அவ்வளோதான் சலாலா ட்ரிப் முடிஞ்சு. இந்த ரூமுக்கு டாட்டா, அப்படி இந்த ஊருக்கு முக்கியமாக டாட்டா, இந்த கிளைமேட்டுக்கு அதை விட முக்கியமாக டாட்டா. ஸோ இதுட்டு போக மனசில் மஸ்கட்டில் வெயில் இன்னும் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ் யூஷுவல் அந்த ஒரு நாள் மட்டும்தான் மழை வந்துச்சு. நம்ம கிளம்புறதுக்கு அந்த பிஃபோர் டே சலாலாலேருந்து மஸ்கட் போகிறது தான் நம்மளுக்கு வேலை. ஸோ அவ்வளவு தான் சோகமாக நான் டாட்டா சொல்லுறேன். கெட்டிங் ரெடி ஃபார் சலாலா வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்திருப்பேன், நான் எல்லாமே முடிஞ்சளவுக்கு பேக் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக அங்கே போனதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் ஒன்று மறந்துட்டேன்னு சொல்லுவேன் பாருங்களேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எல்லா வெசல்ஸுமே எடுத்து வச்சேன், ஆனால் குக்கர் வந்து சுத்தமாக மறந்துட்டேன். ஸோ குக்கர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மங்கே இருக்காங்கன்னு சொன்னேன் சலாலாவில். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ கிளம்புறதுனால நாங்கள் 10 மினிட்ஸ் பிஃபோராக கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொடுத்தாச்சு.
அவ்வளவுதான், அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு ஸ்டுவர்ட்ஸ் மஸ்கட். முன்னாடி போகிற கார்ஸ் எல்லாமே நம்ம கூட வந்தவங்க தான். கிளைமேட்டு சொல்லவே வேண்டாம், இந்த வ்ளாக்ஸ் ஃபுல்லாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வழக்கம் போல் செம்மையாக இருந்துச்சு. மொத்தமாக ரோடே தெரியல, போகிற வண்டி கூட தெரியல எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. ஹசார்ட் போட்டும் கூட அவ்வளோதான் பாருங்க, இந்த ஃபுல்லாக ஃபாகு எல்லாம் போச்சு, தெளிவாக ஆரம்பிச்சிருச்சு. தூரத்தில் இது லைட்டாக தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அவள் தான் ஃபுல் வெயில் வந்துடும். சோகமாக வந்துட்டான், சர்ப்ரைஸ் வந்துட்டான், வந்துட்டான்டா, வந்துட்டான்டா. அவ்வளோதான், முடிஞ்சு சோழி, வெயில் அவ்வளோதான், குளிராவது மழையாவது தண்ணியாவது காஞ்ச கருவாடு தான். நாங்களும் பாலான ஃபேமிலி மட்டும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிட்டோம். ஸோ வெளியொரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அங்கே அந்த பிங்க் கலர் டிஷர்ட் அண்ட் ரெட் கலர் டிஷர்ட் ரெண்டு அங்கிள்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கூப்பிட்டு இங்கே வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு யோசித்தோம், அதுக்கப்புறம் ஓகே ரொம்ப கைண்டாக கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ அவங்களோட கோட்ரஸ் போல் இருக்குது. ஸோ அவங்க மோர் தென் 20 இயர்ஸ் வந்துட்டு இங்கே இருக்காங்க. ஸோ செம்ம ஸ்வீட் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பிளாக் டீலாம் வந்துட்டு போட்டு கொடுத்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயில்ன்றதுனால நிறைய ஒட்டுக்கும் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ வேகமாக ஓடி வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பை மிஸ்டேக்ஸ் இல்லை ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்துட்டு இங்கே அடிக்கடி நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணி நம்மளால் கேமலுக்கு எதுவும் ஆச்சுன்னா கூட நம்ம மேலே தான் வந்துட்டு கேஸ் அண்ட் ஃபைன் வந்துட்டு விழும். அண்ட் பிளாக் கலர் ஒட்டுக்கமும் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஆச்சரியமானால் உண்மை. இப்போ நம்ம நிழலில் போயிட்டுருக்கோம், இப்போ வெயிலுக்குள்ளே போயிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் மாறி மாதிரி வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நிழல் ஃப்ரண்ட்டில் இருக்க நிழலில் போகிறோம், வந்துட்டோம். எப்படின்னே தெரியல ஆக்சுவலி, ஏன்னா ஃபுல் ஓப்பன் கிரவுண்ட், ஓகே ஒரு டெசர்ட் கிரவுண்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு யாராச்சும் இது எதனால் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. 1001 படம் ஃபீல் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம லன்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு பார்க்கை கண்டுபிடிச்சி ஃபைனலி வந்துட்டு நிப்பாட்டியாச்சு. ஒரு பெரிய நீண்ட தூரம் பயணத்துக்கு அப்புறமா இறங்கின மாதிரி இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அண்ட் க்ளீனாகவும் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரே விளையாட்டு ஆட்டம் ஃபன்னு எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே குழந்தையாக மாறி எல்லா ரைட்ஸ்லேயுமே ஏறி எல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்மளோட ஜேர்னியை. ஸோ பாட்டு கேட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன். நல்ல டேன் ஆகிட்டேன், வெயிலே இல்லை, அப்படி இருந்தும் டேன் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ அதுக்கு தான் எப்போவுமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணோம். பட் நான் இங்கே மஸ்கட் வந்ததுலேருந்தே சன்ஸ்க்ரீன்றோடனே மறந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி நான் வாங்கிட்டு வரல, ஸோ கூடிய சீக்கிரம் வாங்கணும். நம்ம மஸ்கட்டோட ஃபீல் வந்து இங்கேருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வெயில், ஸோ சுளீர்னு அடிச்சுக்கிட்டு இருந்து. ஸோ நான் என்னோடய ஷால் வச்சு ஜன்னலை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டு இருந்தோம். ஒரு 3/4 டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா அந்த அண்ணா வந்துட்டு ஓட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். நிஸ்வாவில் வந்துட்டு ஒரு ஜூ இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை வந்து போயிட்டு ஒரு விசிட் அடிச்சுட்டு போயிடுவோம், வந்தது வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போய்கிட்டே இருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு ஜூ கிடையாது, டிக்கெட்ஸ் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி அவங்க வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஃபுல் அந்த இது மாதிரி வேலி மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்க்க தெரியும். இன்னும் பகலில் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த ரோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேம்பிங் மாதிரி போட்டு ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேயே கூட கொஞ்சம் படுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய மான் இருந்துச்சு, குரங்கு இருந்து, ரொம்ப இருட்டினாலும் சுத்தமாக தெரியவே இல்லை. அங்கே பாருங்கள், அங்கங்கே நிறைய பேர் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு மேட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேயே உட்காந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ செம்ம டயர்டு. டைம் என்ன? ஸோ டைம் 1:00 ஆயிடுச்சு. மஸ்கட் வந்தாச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் லிஃப்டில். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அப்படி தூங்கும்போது வந்து செம்ம தூக்கம், நான் வந்து தூங்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்.
ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கம்மி வசந்த எப்படி இருந்தா ஐயோ லிஃப்ட் தரணும் இல்லை போயாதீங்க மூடி அப்படி தனியாக போயிடுவேன் நைட் ஒரு மணி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கலந்து தெரியப்படுத்துங்க. நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா.